Greetings from SS Class 10 Science Unit 7 Atoms and Molecules Part 5 Percent Composition. In the lesson, learning objectives in the QR code link in the description box. Concept map, atoms details, molecules mole concept now one composition or compound atom and molecule percentage atoms and molecules in the 7th unit 8 topics kuduthirukanga. Innaki nama percent composition gra 5th topic nama paaka porom. Percent composition abdingiradhu oru basket la nama nariya balls potu vechirukom. Ipo idhula vandu 100 balls irukku abdin sonna ipo adha vandu nama idu full circle 100 nu eduthukitona adula blue color vandu evlo percentage irukku, red evlo irukku, green evlo irukku nu solradha percentage composition solvom. Idha apdiye nama vandu 100 balls illama ஒரு 10 balls தான் இருக்குன்னு சொன்னா அதை 100 க்கு change பண்ணி சொல்லணும். அதை அப்படியே காம்பவுண்டுக்கு இமேஜின் பண்ணணும். காம்பவுண்ட்னா என்ன? இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் இருக்கும். இப்போ மீத்தேன் அப்படினு எடுத்துட்டோம்னா கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கும். இப்போ குளுக்கோஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் இருக்கும். அப்படி நம்ம இமேஜின் பண்ணி சொல்லணும். ஏன் சொன்னா இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் வந்து எவ்வளவு இருக்குங்கறதை தான் நம்ம இவ்ளோ நேரம் படிச்சிருக்கோம். ஆனா அது எவ்வளவு percentage இருக்குங்கிறது சயின்டிஸ்டுக்கு தேவைப்படுது. அந்த கால்குலேஷனை எப்படி போடுறதுங்கறத தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். Percent composition, அதாவது so far we were dealing with the number of entities present in a given substance. கொடுத்திருக்கிற substanceல எவ்வளவு number of entitiesங்கிறது அது ஆட்டமா இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், இல்லை எலமெண்டா கூட இருக்கலாம். அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கோமே தவிர சயின்டிஸ்டுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த எலமெண்ட் வந்து எவ்வளவு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த காம்பவுண்டில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறதும் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. Upon the percentage composition of a compound represents the mass of each element present in 100 gram of compound. இப்போ நம்ம இந்த காம்பவுண்டுங்கிறத 100 கிராம் எடுத்துருக்கோம்னு சொன்னால் அந்த பர்சன்டேஜ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோட மாஸ் வந்து எவ்வளவு அந்த இடத்துல இருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வாட்டர் அப்படிங்கிறத எடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு ரெண்டு எலமெண்ட் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 atom இருக்கு. அப்ப இதுக்கு எப்படி percentage நம்ம பார்க்கணும் அப்படினு சொன்னா அப்ப அந்த mass of an element இப்போ வந்து இத ஹைட்ரஜன் 2 atomங்கறத ரெண்டு red color ballனோ இந்த ஆக்ஸிஜன் 1 atom அப்படிங்கறத நீங்க green color ball அப்படினு imagine பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா எவ்வளவு ball இருக்கு? 3 இருக்கும். அப்ப அத தான் molecular mass of the compoundங்கறாங்க. நம்ம எதை find out பண்ணனும்? ஹைட்ரஜன் அப்படினா இங்க போடுவோம், mass of that elementனா ஹைட்ரஜன் அப்படினா அங்க 2 இருக்கு அப்படினு போடுவோம். அப்ப 2/3 100னு ஒரு பால் கணக்குக்கு நம்ம சொல்றோம். ஆனா இது காம்பவுண்ட் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க? மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்டுக்கு மாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் இன் தி காம்பவுண்ட் இவ்வளவு இருக்குன்னா அப்ப 100 க்கு எவ்வளவு இருக்கும்? அதுதான் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் an element னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த மாலிகுலர் மாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் H2O க்கு. ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் இல்லனா மாஸ் நம்பர் 1, 2 ஆட்டம் இருக்கு, 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஆக்ஸிஜனோட அட்டாமிக் மாஸ் இல்லனா மாஸ் நம்பர் 16, ஒரு ஆட்டம் தான் இருக்கு, 1 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 18 கிராம் இருக்கு. இதான் வந்து மாலிகுலர் மாஸ். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னு சொன்னா 18 கிராமுக்கு வந்து ஹைட்ரஜனோட 2 atom இருக்கு. அப்போ 100 க்கு எவ்வளவு இருக்கும்னா இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 9 வரும். அப்போ 100/9 னா 11.11% இருக்கு. அதாவது 100 கிராம் நம்ம வாட்டரை எடுத்துறோம்னு சொன்னா 11.11 கிராம் வந்து ஹைட்ரஜன் இருக்கு. மாஸ் percentage of ஆக்ஸிஜன் அப்படினா அதாவது அந்த டோட்டல் வந்து 18 கிராம் அந்த மாலிகுலர் மாஸ். ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு? 16 இருக்கு. இத 2 டேபிள்ல கேன்சல் பண்றாங்க. 8 2s are 16, 9 2s are 18 அப்படினா இந்த 100/9 இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா 11.11. அப்போ இந்த 8 வந்து 11.11 ஆல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கனா 88.89 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 100 கிடைச்சிடும் அப்படினு சொல்றாங்க. This percentage composition is useful to determine the empirical formula and molecular formula. இந்த percentage எதுக்கு சயின்டிஸ்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னா empirical இல்லனா molecular formulaவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. empirical formula அப்படினா இப்போ C1H12O1 அப்படினு சொல்றது. அத அதே molecular formula அப்படினு சொன்னா அதோட அந்த ratio அந்த proportionல சொல்றது C6H12O6 அப்படினு சொல்றது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கறோம். இப்போ mass percentage composition of methane. இப்போ CH4 அப்படினு இருக்குன்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன find out பண்ணனும்? molecular mass find out பண்ணனும். கார்பனோட atomic mass இல்லனா mass number வந்து 12, அதுல ஒரு atom இருக்கு, 1 ஆல multiply பண்ணனும். ஹைட்ரஜனோட atomic mass இல்லனா mass number 1, அதுல 4 atoms இருக்கு, 4 into 1 4, அப்ப 12 plus 4 வந்து 16 gram. அப்ப மீத்தேன் கிரது molecular mass வந்து 16 gram இருக்குன்னு சொன்னா நம்ம கார்பனுக்கு find out பண்ணனும் mass percentage of carbon. 16 gram இருக்குறதுல 12 gram வந்து கார்பன் இருக்குன்னு சொன்னா அப்ப 100 க்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப இத வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இல்லனா 4th டேபிள்ல பண்ணீங்கனா 3 4s are 12, 4 4s are 16, 100/4 வந்து 25. அப்ப 3 into 25, 75% இருக்கு மாஸ் percentage of ஹைட்ரஜன். அப்ப டோட்டல் இருக்கக்கூடிய மீத்தேனோட molecular mass 16 ல 4 வந்து 16 gram நம்ம மீத்தேன் எடுத்தோம்னா அதுல 4 gram வந்து ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 100 gram எடுத்தோம்னு சொன்னா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கும்? அப்போ 1 4 is 4, 4 4s are 16, 100/4 வந்து எவ்வளவு இருக்கும்? 25. இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி பார்த்தாலே 100. அப்போ 100 gram நம்ம மீத்தேனை எடுத்துறோம்னு சொன்னா கார்பன் வந்து 75 gram னும் ஹைட்ரஜன் வந்து 25 gram னும் இருக்கும்ங்கறதா இதோட மீனிங். இதுதான் வந்து சயின்டிஸ்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பெர்சன்ட் காம்போசிஷன் பார்த்தோம். இதுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய சால்வ்ட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you.